இதை மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க அப்படின்னு இன்னைக்கு ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் எது? வெட்டிங் டே வந்து எல்லாமே மறந்துடுவாங்க, நானும் மறந்துட்டேன் சரிங்களா. நான் வீட்டில் வந்து அவங்க பேசியிருக்காங்க போல, நாளைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே, பசங்கிட்ட பேசுகிறாங்க, இது யாரும் சொல்லாதீங்க, அப்பா சொல்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறந்துட்டேன். அப்படியே நான் ஒரு ஆர்டருக்கு போயிட்டேன். ஆர்டர் போயிட்டோன்னே என்ன ஒருத்தர் விஷ் பண்ணுறாங்க, ஹாப்பி வெட்டிங் டே என்னோட சேம் டியூன்ட்டேன் நான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆர்டரில் அந்த டென்ஷனில், சார் உங்களுக்கு தான் வெட்டிங் டே நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா, நம்மளே நான் உடனே என்ன பண்ணேன்னா நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஹாப்பி வெட்டிங் டே. அவங்க ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நான் வச்சு சொல்லிட்டாரு, ஆனால் இந்த விஷயத்த இது வரைக்கும் சொல்ல. ஆனா உலகத்திலேயே ஹாப்பி வெட்டிங் டே சொன்னாலுக்கு சேம் டு யூ சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் சார். டியூட்டி கிளம்பும் போது நான் பைக் வச்சிருந்தப்ப, டியூட்டி கிளம்பும் போது குப்பையை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க, அதை வந்து பின்னாடி மாட்டிடுவோம், பேக் மாட்டுற இடத்துல மாட்டிடுவோம். மாட்டிட்டு நான் ஊர் பூரா சுத்திட்டு ரிட்டர்ன் வர்றப்ப, எங்க வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு முறுக்கை வாங்கிட்டு அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்துட்டு இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன். ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க, வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதானா வைக்கணும். இதை விட ஒரு பெரிய காமெடி பண்ணாரு, என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடிய பிடிச்சி தலை வாரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னா நான் உங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன், அந்த முடி ஈஸியா இருக்கும் அங்க போய் வாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலை வாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ரொம்ப நேரம் வாரிட்டே இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். ரிமோட்காக அப்பா பையன் பொண்ணு மூணு பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். இதுல என் பையன் வின் பண்ணணும்னு என்ன பண்ணுவான், நாளைக்கு டிவி பாக்கணும்னா இன்னைக்கு கடைசியில ரிமோட் எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவான். இப்ப பார்த்தாலே உங்க அப்பா திட்டே இருப்பாங்க, காலையில எழுந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இவன் எழுந்துக்கிறதுக்குள்ள ரிமோட் எடுத்து ஒரு நாள் இவங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க. ரெண்டு நாள் டிவியே ஓடல, ரொம்ப அமைதியா இருக்கு வீடு. ரெண்டு நாள் கழிச்சு நான் கேட்டேன், தயவு செய்து ரிமோட்டை கொடுத்துருங்கப்பா, வீடு சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீ வேற அமைதியா இரு, நான் எங்க வச்சனே தெரியல ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பத்திரமா இருக்க எடுத்து வைக்கிறேன் பாத்தீங்களா, அதான் மறந்துடுறேன். பத்திரமா எடுத்து வைக்கிறதா, மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி வைக்கிறது தான் பத்திரமா வைக்கிறது. அதான் பத்திரமா இருக்குன்னு பத்திரம் எடுத்து வச்சேன், அதான் மறந்துட்டேன். காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்திதான், என்னோட பிரஷ் எடுத்துதான் தேய்க்கிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமாலேனு. காலையில எழுந்த உடனே லேட்டா எந்திரிச்சு ஆபீஸ் போகணும் அந்த டென்ஷன்லயே வந்து என்ன. பெரும்பாலும் இந்த டூத் பிரஷ் ரெண்டு கலர்ல தானே பேக் போட்டு வைப்பாங்க. கலர் தான் சார், சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார். நீ சிவப்பு ஒன்னோடது எந்த, அது நடக்கும் சார், மாத்தி மாத்தி அது எத்தனை தடவை மாத்தி வச்சாலும் மாறல. நிறைய பேர் அப்படிதான்மா, நானும் கூட இதே பிரச்சனைலாம்மா சிக்கி இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வரீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாரு நைட்டை சொல்லிட்டு படு சொல்லிட்டு படுப்பா, இந்த மாதிரி ப்ளூ உங்களது இது நம்மளது அப்படின்னு சொல்லி நைட்டு நைட்டை சொல்லிட்டு படுப்பா, என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்து தேய்ச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாத்தி தேய்ச்சிட்டா எப்பவும் போடாது, நடக்கிறது தான். ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியினுடைய பிரஷ். அன்பால எல்லாம் இல்ல சார், அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார். சார் ஒரு தடவை வெளியில போயிருந்தோம் கல்யாணம் புதுசுல சிட்டி சென்டர் நினைக்கிறேன். போன போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு, வந்தா வாசல்ல ஃபுல்லா உட்காந்துருக்கோம், ஏன்னா கீயை மறந்துட்டாரு. மறந்துட்டேன் நீ என்ன கேட்டீங்க. வர புடவ புதுசா இருக்கு, யாருக்காக வாங்கி வச்சிருக்கீங்க, கூட ஒரு ரோஸ் வேற வச்சிருக்கீங்களே சொல்லிட்டு கேட்டேன். அப்படியே அசடு வழிஞ்சிட்டு உனக்காக தான் அம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது சாப்பிட இல்ல, ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா உன்னை காப்பாத்தணும் நினைச்சா கூட அது சொல்லு, அத போய் எடுத்து தேப்பா.
கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும் போது ஊத்துக்குளியில ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும். சரி, ஏன்னா டீ சாப்பிட்டோம், இப்போ வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கோம், நான் வண்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது, எனக்கு அந்த சிந்தனையே இல்லை அந்த டைமில். அப்புறம் உள்ளே இருந்த பொண்ணு வந்து, மாமா வண்டி வந்து கிளம்புக்குன்னு சீக்கிரம் வாங்க வாங்க வாங்கங்கிறா. டாடா 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 அப்படின்ட்டு நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் வந்து இவ்வளோ பேக் இருக்குமாம்மா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறா. இல்லை அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் ரன்னிங் போனேன் சார். போகும்போது அதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, நம்ம ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ரன்னிங்ல. அப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துடும். நான் சாப்பாடை வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார். எனக்கு பசி ஆறணும், ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. இதை மறந்துட்டு வந்துட்டாருங்க இவர். அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டார் சார். உங்களையே மறந்து என்னையே மறந்துட்டு வந்துட்டார் சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லமா. நான் யாரு, நான் யாரு அதுங்க. நான் அதாவது போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன். அப்படியே போயிருப்பீங்க. அதாவது என்ன, அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், ஐயோ ஏதோ ஒண்ணு கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். நான் ராஜா, நான் ராஜா சார். ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஃபோன் வந்து வெளியே போனார் சார். நான் பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வெளியே ஃபோன் பண்ணிட்டு வருவாரோ பாரு, 1 hour வெளியே வரவே இல்லை. எனக்கு என்கிட்ட காசு இல்லை. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு சார், 1 hour ஆச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பில்லு வேற என்ன சாப்பிட்றீங்களா, வேற என்ன சாப்பிட்றீங்களா, எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. காலையிலேருந்து ஒருத்தருமே திருச்சு கொடுக்கலாம் கவலைப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம டேபிள் ரெண்டு ஃப்ரீ பார்ட்டி விளையாட்டுக்களே, நல்ல வருமானம் தான் இன்னைக்கு. மாத்திர வேண்டிதான் என்னன்னே தெரியல சார். ஒன்னொருக்கு கல்யாணம் ஆன புதுசுல அப்பதான் தியேட்டர்ல இன்டர்வல் விட்டாங்க. முத்து படம் பார்க்க போயிருந்த, 1 வாரம் தான் இருந்து கல்யாணம் ஆகி. இன்டர்வல் விட்டவுடனே இவர் சொன்னார், எனக்கு பாத்ரூம் தான் போயிட்டு வந்துறேன். ஓகே, கொஞ்ச நேரத்துல வந்தா இவர் வந்துட்டாரு. வந்த ஒரு முன்னாடி போய் உட்கார்றாரு. ஏன் இவர் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்தவர் எங்கேயுமே பாக்கல சார், லேடிஸ் டாய்லெட்டே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. நினைச்சிருக்கேன் சார். அவரு முடி இருக்க நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துருவாங்க வீட்டுக்கு. அந்த பாக்ஸ் கார்க்குள்ளேயே நியர்லி 1 month இருக்கும். எனக்கு ஸ்மெல் வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். முன்னாடி உட்காரமோ எனக்கு ஆக்சுவலி தெரியல, பின்னாடி உட்காரமோ ஒரு ஏதோ எலி செத்த நாத்தடிக்குது கார்க்குள்ள. ஆக்சுவலி இது ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். அந்த 1 மாசம் அந்த ஐட்டத்தை உள்ள வச்சுட்டு கார் ஓட்டுறாங்க.